ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. வெல்கம் டு மை சேனல் பெங்க் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி செம்ம ட்ரெண்டிங்கான டாபிக் தான். என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? அது உங்களுக்கே தெரியும், என்னடா அந்த ட்ரெண்டிங்கான டாபிக் எல்லோரும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணியிருப்பீங்க. அது என்னென்னா, மாஸ்டர் மூவி செகண்ட் லுக் செம்மையாக மாசாக பக்காவாக வந்திருக்கு. விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணுறாங்க கமெண்ட்ஸ். அதே சமயம் அஜித் சாரோட ஃபேன்ஸ் சூப்பராக இருக்கும்னு கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த செகண்ட் லுக்கில் ஃபஸ்ட் இந்த செகண்ட் லுக் கொடுத்த லோகேஷ் கனகராஜ் சார் அண்ட் டீமுக்கு வந்து நம்ம விஷ் பண்ணிடலாம். சார், ரியலி சூப்பர், நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட் லுக் நீ எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி செகண்ட் லுக்கும் செம்மையாக கொடுத்துருக்கீங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜய் சார் நீங்கள் சூப்பர். இந்த ஃபஸ்ட் லுக் பார்க்கும்போதே வந்து ஒரு டிஃப்ரெண்டான விஜய் சார் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு விஷயத்த எதிர்பார்த்தாங்க. அது செகண்ட் லுக்லேயும் ப்ரூவ் ஆகிருக்கு. லோகேஷ் கனகராஜ் சார் வந்து ஒரு செம்ம மேஜிக் ஒன்று பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக்கில். என்னென்னா, அந்த படம் இப்படி தான் இருக்க போகுதுங்கிற ஒரு விஷயத்த கன்வே பண்ணியிருக்காரு. அந்த கன்வே பண்ணுறங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். என்னடா ரொம்ப இதாக சொல்கிறேன் அப்படின்ட்டுலாம் இல்லை, அது நிஜமாலுமே தான் சொல்கிறேன். நம்ம ஒரு படம் எடுக்க போகிறோம், அந்த படம் இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு போஸ்டரில் வந்து எல்லாத்துக்கும் நம்ம சொல்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ட் அது. ஸோ அதை வந்து லோகேஷ் கனகராஜ் அண்ட் டீம் வந்து செம்மையாகவே பண்ணியிருக்காங்க. சூப்பர் சார். தென் ஒன் பை ஒன்னாக வரலாம். இந்த ஃபஸ்ட் லுக்கில் அண்ட் செகண்ட் லுக்கில் வந்து இருக்கிற விஷயங்களை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம பேசலாம். அதில் ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, நம்ம தளபதி சார் விஜய் சார் தான். விஜய் சாருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு தேங்க் பண்ணுங்க. ஏன்னா ஒரு அப்கமிங் டைரக்டர் கைதி படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, ஒரு ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து லோகேஷ் கனகராஜ் சாரை வந்து சூஸ் பண்ணி அவர் கூட ஜாயின் பண்ணது வந்து உண்மையாலுமே ஒரு சூப்பரான விஷயம்தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஒரு அப்கமிங் டைரக்டர், ஒரு ஒரு வந்துட்டுருக்கிற டைரக்டருக்கு வந்து ஒரு செம பூஸ்டப்பாக இருக்கும். ஒரு நல்ல படம் கொடுத்துட்டோம்னா போதுண்டா, நம்ம மேலே வந்துடலாம் எப்படியாவது அப்படிங்கிற விஷயம் வந்து நடந்துடும் அப்படிங்கிறதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து லோகேஷ் கனகராஜ் சார் தான் இருக்கார். ஸோ அந்த மாதிரி விஜய் சார் வந்து லோகேஷ் கனகராஜை சூஸ் பண்ணி இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி இந்தளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு செம ஹைப்பில் போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து விஜய் சார் தான். சூப்பர் சார், தேங்க்யூ 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 ஸோ மச் ஒரு நல்ல யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ரெண்டாவது விஷயம், விஜய் சாரோட லுக். ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாரை வந்து நம்ம இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம நார்மலாக டான்ஸ், ஒரு சோசியல் மெசேஜ், அப்படி சோசியல் மெசேஜ்லேயும் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு உண்டான ஃபைட்டு சாங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து அந்த லுக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. செகண்ட், லோகேஷ் கனகராஜ் சார். சார், நீங்கள் சூப்பராக போயிட்டுருக்கீங்க. உங்கள் வழியில் தான் என் வழியில் தான் போவேன். நான் யாருக்காகவும் நான் என்னை மாற்றிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு வே இல்லை தான். நீங்கள் அங்கேயும் வேறு அங்கேயும் இங்கேயும் பார்க்காம வேறு எதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் போயிட்டுருக்கிறது உண்மையாகவே சூப்பராக இருக்குது சார். எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா செகண்ட் படம் தான், தேர்ட் படம் தான் பண்ணுறோம் நம்ம. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அவருக்காக பண்ணலாம் இவருக்காக பண்ணலான்னு பார்க்காம உங்களோட வேயில் வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட் லுக் செகண்ட் லுக்கை கொடுத்துருக்கிறது உண்மையுமே சூப்பராக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். பட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு தான் உங்கள்கிட்ட, என்ன அப்படின்னா, எங்களுக்கு விஜய் சார் படம் வேண்டாம், லோகேஷ் சாரோட படம் தான் வேணும். ஏன்னா இந்த படம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து யாருமே விஜய் சாரோட படம் தான் வேணும், விஜய் சாரோட ஸ்டைலில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வெயிட் பண்ணல. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி லோகேஷ் சாரோட கையில் வந்து விஜய் சார் இருந்தால் எப்படி இருக்கும், லோகேஷ் சாரோட வியூவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ மெயினான ரிக்வெஸ்ட் என்னென்னா, நீங்கள் விஜய் சாரை வந்து விஜய் சார் ஃபேனாக பார்க்காம உங்கள் ஹீரோ லோகேஷ் சாரோட ஹீரோ எப்படி இருப்பார் அப்படிங்கிற ஆங்கிளில் இந்த படத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் நடந்திருக்குன்னு நம்புகிறோம். ஸோ தட்ஸ் இட் உங்களுக்கு. எனவே ஆல் தி பெஸ்ட், சூப்பராக பண்ணுங்கள். தேர்டு, நம்ம விஜய் சேதுபதி சார் தான், அவரை நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. நீங்கள் அவர் வந்து ஒரு ஃப்ரேமில் நின்னார்னாவே அந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் ஒரு ஆங்கிளில் இருக்குன்னு வச்சுங்களேன், அவர் வந்து நின்னார்னா அந்த ஃப்ரேம் வேறு மாதிரி தெரியும். அவரோட மூமெண்ட்லாம் சாதாரணமாக தான் இருக்கும், பட் வந்து அது அந்த ஃப்ரேம் வேறு மாதிரி இருக்கும். இதில் விஜய் சாரும் விஜய் சேதுபதி சாரும் சேரும்போது அது எந்த மாதிரி தியேட்டரில் வந்து மாஸ் ஆகி வந்து அந்த சீன் வெளியே வர போதுங்கிறது
நினச்சவே வந்து உண்மையுமே சூப்பராக எக்ஸைட்டிங்காக இருக்குது, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் சார். தென் நம்ம அனிருத் சார், அனிருத் சாரை வந்து நம்ம கேட்கவே வேண்டியதில்லை. நீங்கள் வந்து ஒரு மாசான படம் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா தட்டி தூக்கிடுவார். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சூப்பரான ஒரு மாஸ்டர் மூவி. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மெயினான ஒரே ஒரு விஷயந்தாங்க, மூவிஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணுறக்கு ஒரு நிறைய பேர் சேர்ந்து ஒரு அவங்க உழைப்பை போட்டு இந்த படத்தை எடுக்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள், எந்த ஒரு ரிவ்யூஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து படத்தில் போய் பார்த்துட்டு அந்த கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இப்போ நிறைய சோசியல் மீடியாஸ் இப்போது அது வந்து சோசியல் மீடியா வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னொருத்தர் சொல்லி தான் போய் படத்தை பார்த்து தான் நீங்கள் அந்த அவர் சொல்லிட்டார் படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஒரு தவறான விஷயம். ஸோ நீங்கள் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள், உங்களோட வியூ என்னங்கிறத ஓப்பனாக நீங்கள் சோசியல் மீடியாவில் சொல்லுங்கள். ஸோ அதுதான் நல்ல விஷயம். இன்னொருத்தர் சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து படத்தை வந்து தியேட்டரில் பார்க்காம இருக்க வேண்டாம். எல்லாமே எடுக்கிற படம் எல்லாமே நமக்காக தான் எடுக்கிறாங்க, நம்ம தியேட்டரில் போய் பார்க்கணுங்கிறதுக்காக தான் எடுக்கிறாங்க. ஸோ போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தென் முக்கியமான விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேற என்னமோ இந்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க, அதுவும் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவோட நான் சீக்கிரம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை.